ஒரு 48 ஆண்டுகால வரலாற்றோடு மாணவர் சமூகத்தின் விடுதலைக்காக எங்கெல்லாம் மாணவர்கள் மீது தாக்குதல் நடைபெறுகிறதோ, எங்கெல்லாம் மாணவர்கள் எடுக்கப்படுகிறார்களோ, எங்கெல்லாம் கல்வியின் மீதான தாக்குதல் அதிகரிக்கிறதோ, அங்கெல்லாம் இந்திய மாணவர் சங்கத்தினுடைய தோழர்களின் குரல்கள் எழுக்கும் என்பதை பறைசாட்டிக் கொண்டிருக்கும் அமைப்பாக இந்திய மாணவர் சங்கம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்தியாவில் ஆட்சி செய்யக்கூடிய மத்திய பிஜேபி அரசாங்கம் கல்வியில் காலி நேரத்தை புகுத்தக்கூடிய வேலையை திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் கல்வி வளாகங்களுக்குள்ளே வாசகராட்டத்தினை தடை செய்து உத்தரவிடக்கூடிய இந்த காலகட்டத்தில் கல்வியை மத்திய பட்டியலுக்கு கொண்டு செல்வதற்கு பெரும்பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் 19 மாநிலங்களில் ஆட்சியை கைப்பற்றிவிட்டோம். இனி இந்திய சமூகத்தின் கருத்து உருவாக்கமாக இருக்கக்கூடிய கல்வி என்ற அந்த ஒரு விஷயத்தை கைப்பற்றிவிட்டால் இந்திய சமூகத்தை தன் காவி கொள்கைக்கு அடியில் கொண்டு சென்று இந்தியாவை ஆட்சி படைக்கலாம் என்று நினைத்திருக்கக்கூடிய இதே வேளையில் இந்தியா முழுவதும் எங்கெல்லாம் பிற்போக்கு மதமான கருத்துக்கள் மேலோங்குகிறதோ அங்கெல்லாம் இந்திய மாணவர் சங்கத்தின் தோழர்கள் யாருக்கும் அஞ்சாமல் RSS தலைவர்களின் கத்திகளுக்கும் அவர்களுடைய வட்டிகளுக்கும் ஒருபோதும் அஞ்ச மாட்டோம், எங்கள் உயிர் இந்த சமூகத்தின் விடுதலைக்காக மட்டும்தான் போகும் என்று போராடி கொண்டிருக்கக்கூடிய அமைப்பாக இந்திய மாணவர் சங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட பெருமை மிகு மாணவர் அமைப்பு தமிழ்நாட்டில் பல எண்ணற்ற தோழர்களை ரத்தம் சிந்தி மதுரையில் இரண்டு தியாகிகளை கொண்டு, அதாவது கல்வி வளாகத்தில் மாணவர் பேரவை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற இரண்டு மாணவர்கள், அவர்கள் தலித் சமூகத்தை சார்ந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் மாணவர்கள் என்பதை மட்டும் காரணமாக வைத்து அவர்களை படுகொலை செய்தது இந்த சமூகம். அதை எதிர்த்து ஒரு வலுவான போராட்டத்தை அன்றைக்கு தொடங்கி இன்றைய வரை தமிழகம் முழுவதும் மாணவர்களை அணிவிட்டதில் மாணவர் சமூகத்தினுடைய விடுதலைக்காக முன்னிற்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்திய மாணவர் சங்கம். அந்த இந்திய மாணவர் சங்கத்தின் தமிழ்நாட்டு தோழர்கள் எண்ணிலடங்கா போராட்டங்களை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு மிக முக்கியமான போராட்டம். சமீப காலத்தில் தமிழ்நாட்டில் நீட் தேர்வுக்கு எதிராக இந்திய மாணவர் சங்கம் கையில் எடுத்த ஒரு மிக முக்கியமான போராட்டம். இன்றைக்கு ஜெயலலிதா சமாதியில் இன்றைக்கு ஜெயலலிதாவினுடைய மருத்துவமனையில் இருக்கக்கூடிய வீடியோவை ஒரு எம்எல்ஏ ஊடகங்களுக்கு கொடுத்து அதன் மூலமாக அரசியல் ஆதாயம் தேடக்கூடிய இந்த நேரத்தில் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நீட் தேர்வை தமிழகத்தில் அனுமதிக்கக் கூடாது என்று சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினார். ஆனால் அவர்களின் பெயரை சொல்லி ஆட்சி கட்டிலில் தடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் 3-4 குழுக்கள் அவர் என்ன கொள்கையை அவர் என்ன நீட் சம்பந்தமான தீர்மானத்தை முன்மொழிந்தாரோ அதற்கு எதிராக செயல்படக்கூடிய அதிமுக அரசாங்கமாக இருக்கிறது. அதை எதிர்த்து ஜெயலலிதாவினுடைய சமாதியில் உள்ளே நுழைந்து நாங்களும் மௌனமாக இங்கே போராட்டம் நடத்துவோம் என்று சொல்லி போராட்டம் நடத்திய ஒரு வீரம் மிக்க மாணவர் அமைப்புதான் இந்திய மாணவர் சங்கம் என்பதை இந்த நேரத்தில் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு மத்திய அரசாங்கம் கல்வியை முழுக்க முழுக்க மத்திய பட்டியலுக்கு கொண்டு செல்லக்கூடிய வேலையை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறது.
அதனுடைய ஒரு விளைவுதான் இங்கே இருக்கக்கூடிய ஐஐடியில் அம்பேத்கர் பெரியார் வாசகர் வட்டத்தை தடை செய்தது. ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் மாணவர் கண்ணையாகுமார் கைது செய்யப்பட்டது. அங்கே மாணவர்கள் தொடர்ந்து இந்த அரசாங்கத்தால் விமர்சிக்கப்பட்டது. உள்ளே செயல்படக்கூடிய மாணவர் அமைப்புகள் ஒடுக்கப்பட்டது. அது மட்டும் கிடையாது, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மத்திய பல்கலைக்கழகங்களில் இந்திய மாணவர் சங்கம் வெற்றி பெற்று ஒரு பெரும் மாணவர் அமைப்பாக நின்ற பொழுது அவர்கள் மீது ரயில்களை கொண்டு தாக்குதல் நடத்தியது. இதற்கெல்லாம் அஞ்சாமல் இந்திய மாணவர் சங்கம் தொடர்ந்து இந்த மத்திய அரசாங்கத்தின் கல்வியை மத்திய பட்டியலுக்கு கொண்டு செல்லும் அந்த நோக்கத்தை உடற்படியும் என்ன பேரு இந்திய மாணவர் சங்கம் இன்றைக்கு களத்தில் இருந்து போராட்டம் நடத்திக் கொண்டிருக்கிறது. தமிழக அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தினுடைய கைப்பாவையாக கைபொம்மையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதை எதிர்த்து இந்திய மாணவர் சங்கம் தொடர்ந்து தமிழகத்தில் போராட்டம் நடத்தும். அதற்கு சென்னை நகரத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எண்ணிலடங்கான மாணவர்களை அணிவிரட்டி அந்த போராட்டத்தை ஒரு வலிமிக்க போராட்டமாக நாங்கள் நடத்துவோம் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு கல்வியை மாநில பட்டியலுக்கு திரும்ப கொடுக்க வேண்டும் என்கிற மிக முக்கியமான கோஷத்தை முன்வைத்து இன்றைக்கு அரசு பள்ளிகளையும் அரசு கல்லூரிகளையும் இழுத்து மீறும் போக்கோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாநில அரசாங்கத்தை கண்டித்து தனியார் கல்வி நிறுவனங்களின் லாப வெறியினால் இன்றைக்கு பாதிப்புக்குள்ளாக மாணவர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற கோஷத்தை முன்வைத்து சென்னை நகரத்தில் ஆக்கிரமிப்பு என்ற பெயரிலும், அதாவது மக்கள் குடியேற்றங்களுக்கு மக்கள் குடியேற்றங்களுக்குள் புகுந்து அவர்கள் வாழ்ந்த அந்த மண்ணை அவர்கள் வாழ்கின்ற அந்த மண்ணை நெஞ்சோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த மண்ணில் இருந்து உனக்கு இங்கு இருப்பதற்கு உரிமை இல்லை என்று சொல்லி அவர்களை சென்னை நகரத்திற்கு வெளியே அப்புறப்படுத்தக்கூடிய கையாளாத இந்த மாநில அரசாங்கம், அதனால் பல லட்சக்கணக்கான மாணவர்கள் சென்னை நகரத்தில் பாதிக்கப்படுகிறார்கள். அந்த மாணவர்களுடைய வாழ்நாளத்தையும் அந்த மாணவர்களுடைய கல்வியையும் பாதுகாக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் இந்த திறந்தவெளி கல்வி கருத்தரங்கத்தை இந்திய மாணவர் சங்கத்தின் செஞ்சமை மாவட்டத்திலே நடத்திக் கொண்டிருக்கிறது. இந்த கருத்தரங்கத்திற்கு வருகை வந்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேரையும் வருக வருகையான வரவேற்று உங்களுடைய தலைமை உரையை இப்போது முடித்துக் கொள்கிறேன்.